பாண்டி பயங்கரமானவன் தான். ஆனா குழந்தைகளுக்கு கிரையா. அண்ணே அண்ணே உங்க வேட்டி அவுந்துருச்சு. அதனால தான குழந்தை பயந்துருச்சு. வேட்டி அவரோட கூட தியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆரப் பையலா. உள்ள போய் இருக்கிற ஜாமான் கிட்ட போற ஒண்ணு விடாம அள்ளி வெளிய போறீங்க. ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட இருக்க கூடாது. போங்க எல்லாம். அண்ணே கொஞ்சம் வா. ஏய் யார் நீங்களா? யார்? அப்பா புலிபாண்டி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாதா? நானும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு நிறைய பணமும் கொடுத்தாச்சு, நிறைய டைமும் கொடுத்தாச்சு. இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்கிட்டு பேசாம இரு. அம்மா அடியாரி எங்க அப்ப அப்பனமா அப்பப்பா அப்பப்பா அப்பா நீ அடிப்பவே வாங்குவா அதான் வழக்கம். மூணு பேர் சேர்ந்து என்ன இந்த வாங்கு வாங்குறீங்களே என்னப்பா நியாயம் அது? இப்ப என் கேரக்டரே புரிஞ்சுக்காம பேசுறான் பாரு. போறா ஐயோ பிஞ்சு கையா பிஞ்சு கையா ஆக்கிட்டாங்களே. பிஞ்சு கையா உங்க வீட்டு புலி வெளிய கைய வச்சு தாங்கப்பா. கொடுத்த பணத்தை கேட்க போல யாரோ ஒரு முடிவு விட்டு அடிக்க வர்றான். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கல. உங்க புலி பாத்து வை. இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயலும் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா அங்க வந்தே வம்புல திங்க போனா போன்னு பெருந்தனமே மன்னிச்சு விட்டு வந்தேன். இப்ப ராயரையா வீட்லயே வந்து உங்களுக்குறீங்கன்னா புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு. இனிமேல கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட்ட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்குறீங்க. சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடும்டா. கேன்சல் பண்ணி விடுவேன். ஏழு வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன்ட்ட கொலைனா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கிறத கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை கையில கொடுத்து இதாண்டா மகனே கொலை என்ன அப்பேற்பட்ட வீர விளைஞ்ச மண்ணில் பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன் கதையை சொல்லிக்கிட்டு கோரத்த கொட்டாய் வருது. அங்க நடந்த சம்பவம் எக்காரத்தை கொண்டு ராயரையா அவருக்கு தெரியக்கூடாது. சீதாமா என்கிட்ட கேட்டுக்கிட்டனாலதான் மூணு பேர் உசுரோட இருக்கீங்க. இல்ல போங்கடா போங்கடா போட்டோம் உன திருப்பி அடிக்கிறதுக்கு அனுமதி எனக்கு தேவை. அது தர வேண்டிய நேரத்துல தந்துடுவேன். சீதமா என்ன சொல்லுக்கு மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும் சொன்ன மானம் தான் போகுது. சரியாத்தா அந்த லாரி நீயே வச்சுக்கோ. நாலு வேலை அதையே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேய்ச்சிக்கோ. சந்தோஷம் தானே? அம்மா அந்த லாரி மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குளிஞ்சு கடைசியில உடஞ்சே போயிட்டீங்க. வாங்க உங்க பேச்ச கேட்டு நான் வந்த பாரு. என்ன லாரி குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும் பா அது எப்படி அமுக்கும் பா. ஆமா எலி அந்த ராய் இருக்கும் உனக்கு என்னடா லிங்க்? அத ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய காதல் கதை. எங்க அக்கா மக அரக்காணிக்கு ஏமல உசுறு. அவ வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு உசுறு. ஒரு நாள் சோத்தை போட்டு வச்சுட்டு மீன் வாங்க போனவே 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 ரெக்கார்ட மாத்திரா ஒரே அடியா லாரி லாரி பண்ணி போயிட்டா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் மீனுக்கு எங்க போறது? வீட்டுல இந்த ஊறுகாய வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெடச்சவனா வேணும்னு ராயர் கேட்டாரா. புலிப்பாண்டின்னு என் பேரை கேள்விப்பட்டவொடனே அவரோட ஆளுகளாம் வந்து என்ன பொசுக்குன்னு அள்ளிட்டு போயிட்டாங்க. அதுல பாருங்க வேலைக்கு சேர்த்தவொடனே ராயர் ரெண்டு நிமிஷம் தாங்க மேலங்களையும் பார்த்தாரு. டக்குன்னு கையகலாம் அமுக்கலாட்டாரு. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. ஏன் எலி அதை விடுறா? விட்டாச்சு. அந்த ராயர் பொண்ணு விடுறா? அது என்ன அவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற? நீ சொல்ற அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. என்ன ஒரு கெட்ட வழக்கம், யாரு மேல கோவப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டு அடிக்கும். இப்படித்தான் ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிருச்சு. அப்ப இது இது நாலஞ்சு முடிய புடிக்கி உருட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது வச்சா தானே பத்து பேர் பயப்படுறா. நாலு பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க குழந்தை மாதிரி இருக்க. இது வச்சவன பாருங்க. நீங்களே பயப்படுறீங்களா? என் பேர் எலின்னு மாத்தது தப்பே இல்லடா. ஒரு பொண்ண பார்த்த உடனேவா காதலிப்பாங்க? அவட்ட பேசணும் பழகணும். அட கல்யாணம் ஆயிடுச்சாமா அப்படின்னாவது ஒரு வார்த்தை கேட்கற மாதிரியா? எதுவுமே பண்ணாம அப்படி தண்ணிய போட்டு ஆடிக்கிட்டு அலம்பிக்கிட்டு புலம்பிக்கிந்தான் அர்த்தம். காதலுக்கு மரியாதை படம் மாதிரி ரெண்டு குடும்பம் ஒன்னா உட்காந்து பேசுவாங்க நினைச்சா என்ன தேவதாசு மாதிரி ஆகிட்டாங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இப்ப தாடிய தடவ ஆரம்பிச்சியா? இதெல்லாம் என்ன தாடி?
இனிமேல் வளர போது பார ஆல மரம் விழுது மாறி இவ்வளத்துக்கு காரணம் டேய் வா ராயரா ஏ ராயரா அவனோட டேய் கிட்டிங்க மாட்டா உன்னைய கொல்றேடா டேய் அம்மா சிதம்பரையா மகன கண்டுபிடிச்சு அவளைய கொல்வேன் அதுக்கு அப்புறம் குடிச்சி குடிச்சி நீ என்ன சாகுறது எங்கையில நானே உன சாகடி போறேன் பார் இனிமேல் குடிச்சிட்டு வந்தே நீ மகனே இல்லடா அப்ப இந்த இல்லது நீ மகன் நான் அப்ப டேய் மகனே அதுக்குல்லப்பா யாரா இருந்தாலும் கிளி செத்தான மேல போவா எங்க அப்ப மேல போய் தானே செத்தான் சிரிக்காம சிரிக்காம சிரியாப்பா நீ கேட்டியா அந்த பயவுல வந்தாப்பா நான் முதல்ல ஒரு பிட்ட போட்டு அனுப்புறேன் அப்புறம் மணி பாத்துக்க குணசேகரா புலியா என்ன இந்த பக்கம் சும்மா உன்னே பாக்கட்டேன் அப்படியா உட்கார ஒரு கை போடும் ரெண்டு கையிலும் போடுறதுக்கு ஆள் வந்திருக்குப்பா புரியலையே ராயரையா உன்னை பார்க்க வந்திருக்கான் என்ன சொல்ற ராயரையா என்ன பக்கம் சீக்கிரம் போய் பாரு உனக்கு போல நாடிக்கிறீங்க போ 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 எப்ப என்னாட்ட மங்காத்தா மங்காத்தா வா போற போற போறதுக்கு மேல ஒரு பெக்கு ஒன்று போட்டுக்கிறேன் என்ன ராவா குடிக்கிற தண்ணி குடல்ல கிடக்கு போடு நீ போப்பா நான் வர்றேன் என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா இந்த மாதிரி சேலஞ்சு சபதெல்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் போச்சுல போனா பயப்படுவாங்க நாய்க்கு துரத்துச்சுன்னா அடிச்சு பட ஒரு மனுஷ செயலா போறது உங்களுக்கு பொறுக்காது பொறாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விளைச்சலை இப்பதான் பாக்குறேன் இந்த மண்ணுக்கு உங்களை ரொம்ப புடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் என்ன ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க மண்ணுல போறது என்னைக்குமே வீணாகாது ஆமா ஆமா மண்ணை பத்தி எங்க அப்பனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது ஏன்னா குடிச்சிட்டு எப்பவுமே மண்ணில தானே கிடப்பாரு நான் குடிச்ச குடிக்கு இது வரைக்கும் மண்ணுக்கு மேலதான் கிடந்திருக்கேன் மண்ணுக்கு அடியில போகல அது சரி அதுதான் கோயந்தனுடைய கண்ட்ரோலிங் சார் தம்பி போன வேலை என்னாச்சு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இந்த சந்தோஷமான விஷயத்த ஆதிகிட்ட சொல்லணும் எங்க அந்த நவயுக காதலன் அவன் தான் டெய்லி மாடு மேய்க்க போயிடறான்லப்பா மாடு மேய்க்கிறேன்னா ரொம்ப கேவலமா பெரிய பெரிய ஆளா மாடு மேய்ச்சா பெரிய ஆளா இருக்கான் நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப மாடு மேய்க்கிறத பாட்டாவே எழுதுனவன் எங்க நாலு வரையும் எடுத்து விடு கேளுங்க தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு பொன்னையே தண்டாலும் உனக்கேது ஈடு பூ போல வயிற்றுன்னை காப்பதன் பாடு இத நீ எழுதுன எஸ் இதுல என்னப்பா சந்தேகம் இப்ப 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 புதுசா ஒண்ணு எழுதவா சீனோட கேக்குறியா தேவுடா தேவுடா ஏழுமாலா தேவுடா சூடுடா சூடுடா எங்க அவக்கன் சூடுடா அதாவது அவர் ஊம பாசையில என்ன சொல்றாருன்னா ராயரு தாலிய அறுத்தாரு ஆனா என் தம்பி தாலிய கட்டினாரு அப்படிங்கிறாரு கிழிஞ்சு ஸ்பீக்கர்ல கீக்கிங்க மூடிட்டு உட்கார்ற மூடிரு மூடிரு ராயரு இனிமே என்ன பண்ண போறாருன்னே தெரியல அவரை நினைச்சாலே எனக்கு இறக்கொலை எல்லாம் நடங்குது அவர் என்ன சொல்றாருன்னா ஒத்திட்டு எங்களுக்கு புரியுது அப்பாடா இப்பதான் ரெஸ்ட் ஏன்னா உனக்கு இது பத்தாத இவனுக்கு வாய் தானே காது வரைக்கும் சடால்னு சவால் விட்டுருவான் இப்படிதான் ஒட்டஞ்சத்திர பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொம்பளை ரவடியோட சண்டை போட்டு அவ அடிச்சு அடியில ஆறு நாள் ஆச்சு இருந்தான்
அந்த ஆறு நாள் லூஸ் மோஷனுங்க நிக்கவே இல்ல. ரெண்டு வருஷங்க வேலையே வேணான்னு போயிட்டாங்க. தெரியுமா? நான் போய் காபி கொண்டு வரேன். ஏடா, ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவளுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஊர் சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லப்பா, சும்மா வெளில என்ன இல்லப்பா, அது கல்யாணமே இல்ல, அவ கழுத்துல எனக்கு தாலியே இல்ல, கோபத்துல கட்டின கயிறுனு சொல்ல போற அவ்வளவுதானே? அதான் நூறு தடவை சொல்றியே. அப்பா, தம்பி, நீங்க ரொம்ப நல்லவங்க, எதையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதாவது எனது கட்சிக்காரர் இந்த திருமணத்திற்கு நீங்கள் சம்மதித்தால்தான் எனது திருமணம் நடைபெறும் என்று ஆதங்கத்தோடும் வெறியோடும் அலைகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க எல்லாம் சொல்றதா அவ்வளவு சொல்றா? எவ்வளவு சொல்ற? கோவத்துல நான் தாலி கட்டினா என் பொண்டாட்டி. டேய், அந்த பொண்ணு அவன் பொண்டாட்டி ஒத்துக்கிறான? இத முதலே சொல்ல வேண்டியதானே. கோவிந்தா, என்ன பேச விட்டாதானே? வந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்க. வழக்கம் போல கல்யாணத்துக்கு அப்புறமும் இவனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல தான் படுப்பேன். இதுக்கு கல்யாணம் சாந்தி முத்தமல்ல, அப்ப உனக்கு தனியா இருந்துச்சுன்னா நீ ஏன் கூட வந்து போடு? அதுக்காண்டி பிள்ளைங்கிட்ட பீதியை கலப்பா. உங்க கூட படுக்கிறதுக்கு பேசாம நான் மாட்டு கூட எறும்பு கூட படுத்துவேன். என்னது தரமாட்டியா? பெருச்சாலே, ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உதவாங்காம தப்பு. போறேன் ஒரே ஒரு சுவிட்ட ஆட்டையப்பட்டு வச்சிருக்கப்பா. என் திருட்டு எல்லாம் இந்த லெவலுக்குள்ளதான் இருக்கும். பாத்துக்க.